ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட்ஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபமான முறையில் கட்டி விழாமல் ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருவாதிரை களி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கேன். அரை கப் பச்சரிசிக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசியையும் பருப்பையும் நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து அலசி காய வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கலாம். அரிசி வந்து கருகாத அளவுக்கு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. அரிசி கருகிருச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு களியும் வந்து கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து நமக்கு கருகக்கூடாது. நல்ல ஒரு கனமான பாத்திரமாகவோ இல்லை நான்ஸ்டிக் பேனாக எடுத்து இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து எதுவுமே கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா களிலையும் அந்த ஸ்மெல் வரும். இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திரித்து எடுத்துடலாம். மிக்சியில் அரிசி பருப்புலாம் திரிக்கும்போது ஒரு 3 ஏலக்காயையும் சேர்த்து நம்ம திரித்து எடுத்துடலாம். இதை வந்து ரவை ரவையாக திரிக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக வந்து திரிக்காமல் கொஞ்சம் பெரு பெருன்னு ரவை ரவையாக திரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை ரவையாக திரித்து எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு திரித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரை கப் பச்சரிசிக்கு வந்து நான் 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை இதில் போட்டு நான் வந்து இப்போ அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அண்ட் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வேணும். நான் அதையும் வந்து இந்த வெல்லத்திலே ஊற்றிடுறேன். நான் ரெண்டரை கப் வரைக்கும் நல்லா ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா களி மாதிரி வரும். 2 கப் ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால நான் 2.5 கப் ஊற்றுறேன். நான் இது போட்டு நல்லா வந்து வெல்லம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து 1/2 கப் வந்து துருவின தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெல்லத்துக்கு வந்து பாகுபதம் எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதும். இந்த மாதிரி கொதிச்சு வர்றப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரித்து வச்ச பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மாவு போட்டதுக்கப்புறமா இதை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துடலாம். முதல்ல கட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கரண்டிட்டே நல்லா வந்து நசுக்கி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போது பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் போட்டு அதில் வந்து முந்திரியை வந்து நம்ம வறுத்து முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை வறுத்து நம்ம அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல,
மாவு வெல்லம் எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த பேனில் போட்டு நல்ல களி பதத்துக்கு கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுறலாம். கட்டி விழக்கூடாதுங்கிறதுனால தான் வந்து நான் முதலே வந்து வெல்லத்தில் வந்து மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மறுபடியும் வேக வச்சு எடுத்து வச்சா போதும். நல்லா களி பதத்துக்கு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் விட்டால் போதும். நல்லா கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சு கிண்டுங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கட்டியாக ஆரம்பித்ததுமே வந்து களி பதத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுடலாம். இது வந்து லைட்டாக ஒரு 2 times 3 times வந்து லைட்டாக ஊடால் வந்து கிண்டி விட்டுருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ களி நல்லா வந்து வெந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து 5 to 10 மினிட்ஸுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து நம்ம திரிச்சிருக்கோம். அதனால் இது ஈஸியாக வெந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த திருவாதிரை களி உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.